இந்த பூமியை நிலப்பகுதியாகவும் நீர்ப்பகுதியாகவும் இருந்தது, இன்றளவும் இருக்கிறது. அப்படி ஒரு பெரிய நிலப்பகுதி தற்பொழுது ஆசியா என்று சொன்னாலும், இது எங்கே இருந்தது, அதற்கு ஒரு பெயர் உண்டா என்றால், உண்டு. அதைத்தான் குமரிக்கண்டம் என்று சொல்கிறார்கள். அந்த குமரிக்கண்டம் தற்பொழுது எங்கே இருக்கிறது என்றால், கடலுக்குள் போய்விட்டது. கடலுக்குள் போய்விட்டது. கடல் கோளினால் ஒரு கண்டமே போய்விட்டது என்று ஆய்வாளர்கள் சொல்வார்கள். லெமூரியா என்ற ஒரு கண்டம் இங்கேதான் இருந்தது என்று சொல்வார்கள். அதை பற்றி சர்ச்சையும் இருக்கிறது. இந்த குமரி கண்டத்தில் யார் வாழ்ந்தார்கள் என்றால், முதன் முதலில் யார் வாழ்ந்தார்கள், நாகர்கள் என்று அவர்களை அழைத்தார்கள். நாகர்கள், அவர்கள் தமிழர்கள்தான். ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தவர்கள் திராவிடர்கள், அவர்கள்தான் நாகர்கள். அவர்களை வேறு விதமாகவும் சொல்கிறார்கள். எப்படி என்றால், அவர்கள் கருப்பாக இருந்தார்கள். எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் பறை என்ற மலையாளத்தில் சொல்லக்கூடிய எந்த பறஞ்சு, ஏது பறையு என்று வர சொல் பறையர்கள். முதன் முதலில் ஒரு உழைக்கும் வர்க்கமாக ஆதி காலத்திலிருந்து இன்று வரை அவர்கள் பறையர்கள் என்று தான் சொல்லி வந்தார்கள். இந்த வேத காலத்தில் பிரிவினை வந்த பொழுது சூத்திரர்கள் என்றும் இந்த பறையர்களை பல்லர்களை அவர்கள் ஒதுக்கிவிட்டார்கள். பஞ்சமர்கள் என்று கூட அவர்களை ஒதுக்கிவிட்டார்கள். இன்றளவும் பறையர்கள் அடிமட்டத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள். உலகத்திலே ஒரு மூத்த குடி என்றால் இந்த பறையர் குடிதான். இதை நான் சொல்லவில்லை, சாரங்கபாணி என்ற ஒரு தமிழ் ஆய்வாளர் அவர் சொல்வதிலிருந்து தான் நான் சொல்கிறேன். அவர் ஒரு பறையர். பறையர் என்று சொல்வதில் எந்தவிதமான கீழ்மையான சொல்லும் அல்ல. பறைதல் தமிழர்கள் திராவிடர்கள்தான். ஆனால் சில மேல் சாதியினர் இவரை அடிமைப்படுத்தி கீழ் சாதியினர் என்று அவர்களை அழைத்தார்கள். ஒதுக்கப்பட்டார்கள், தீண்டத்தகாதவர்கள் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் எதிர்த்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். அதனால் அவரை கொன்றார்கள் ஆதிக்கம் பண்ணியவர்கள். இப்படித்தான் இந்தியாவிலே நாகர்களும் திராவிடர்களும் பறையர்களும் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து வருகிறார்கள் என்ற தகவலை மட்டும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.